தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குவைத்தில் நடைபெறும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது என்பிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்று ஒரு முக்கிய தகவல் வெளியாகி உள்ளது. குவைத்தில் குடும்ப விசா 22 மற்றும் விசிட் விசா 14 விசாக்களை நிபந்தனைகளுடன் குடியுறவுத்துறை வழங்க துவங்கி உள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளது. குவைத்தில் உள்ள சுகாதாரத்துறை மற்றும் கல்வித்துறைகளில் உள்ள வெளிநாட்டு பணியாளர்கள் குடும்ப உறுப்பினர்களை தாயகத்தில் இருந்து இப்பொழுது விசிட் விசாவில் அழைத்து வரலாம். விசாக்கள் குறிப்பிட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு மட்டுமே வழங்கப்படுகின்றன. அதேபோல் மருத்துவ ஊழியர்கள் சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு விசிட் விசாக்களை குடும்ப விசாவாக மாற்றவும் முடியும். நாட்டின் சுகாதாரத்துறை, பாதுகாப்புத்துறை, நேஷனல் கார்டு மற்றும் தேசிய பெட்ரோலியம் துறை உள்ளிட்ட இடங்களில் வேலை செய்கின்ற மருத்துவ ஊழியர்களின் மனைவி மற்றும் குழந்தைகளுக்கான ஃபேமிலி என்ட்ரி விசா வழங்கப்படும். மேலும் அரசு மற்றும் தனியார் துறையில் வேலை செய்கின்ற மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு குடும்ப விசா நாட்டில் நுழைந்த பிறகு குடியிருப்பு ரெசிடென்சி பெற முயற்சி செய்ய மாட்டோம் என்று உறுதிமொழி பத்திரம் வழங்கினால் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் கணவருக்காக டூரிஸ்ட் விசிட் விசா வழங்கப்படும். மருத்துவ துறையில் உள்ள மற்ற பெண் ஊழியர்களின் கணவர் மற்றும் குழந்தைகளுக்கான டூரிஸ்ட் விசிட் விசா, தனியார் கல்வித்துறையில் பணிபுரியும் ஆண்களின் மனைவி மற்றும் குழந்தைகளுக்கான விசா, அதுவே பெண் ஆசிரியர்கள் என்றால் கணவருக்கான டூரிஸ்ட் விசா வழங்கப்படும். ஆனால் நாட்டில் நுழைந்த பிறகு குடியிருப்பு ரெசிடென்சி பெற முயற்சி செய்ய மாட்டோம் என்ற உறுதிமொழி பத்திரம் வழங்க வேண்டும். அதேபோல் பள்ளி கல்வி இயக்குனர், உதவி இயக்குனர், ஆசிரியர்கள் மற்றும் நிபுணர்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை அழைத்து வரலாம். மேலும் தனியார் கல்வி நிறுவனங்களில் தொழில் விசாவில் பணிபுரிந்து அக்காமா பெறாதவர்களுக்கு மனைவி மற்றும் குழந்தைகளை அழைத்து வர நிறுவனத்தின் பெயரில் கமர்ஷியல் விசிட் விசா வழங்கப்படும். ஆனால் இவர்கள் குடும்ப விசாக்கள் மாற்றுவதற்கு முன்னர் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வழங்கப்படும் என்று உறுதிமொழி பத்திரம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் உள்ளிட்டவை புதிய அறிவிப்பில் இடம்பெற்றுள்ளது. கடந்த சில 2 நாட்களாக இந்த வகையான விசாக்கள் சிறிய அளவில் வழங்க துவங்கியுள்ளது என்பதையும் தினசரி குவைத் பத்திரிகை உறுதிப்படுத்தியுள்ளது. குவைத்தில் உள்ள ஐபோன் பயன்படுத்தும் நபர்கள் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த அளவுக்கு விரைவில் உங்கள் கைபேசி உள்ளிட்ட ஐபோன் நிறுவனத்தின் சாதனங்களில் லேட்டஸ்ட் சாப்ட்வேரை அப்கிரேட் செய்ய வேண்டும் என்று உள்துறை அமைச்சகத்தின் சைபர் செக்யூரிட்டி துறையின் அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். ஐபோனில் ஐ மெசேஜ் சேவையில் கடுமையான குறைபாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதே இதற்கான காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் ஸ்வைபர் நிறுவனமான என்எஸ்ஓ குரூப் தகவலை திருடும் புதிய அமைப்பை உருவாக்கியதாகவும், நீங்கள் எந்தவிதமான கிளிக் செய்யாத நிலையிலும் அந்த வைரஸ் மேல்வேர் உங்கள் கைபேசி உள்ளிட்ட ஐபோன் நிறுவனத்தின் சாதனங்களை தாக்குகிறது என்று கடந்த தினங்களில் செய்திகள் வெளிவந்தன. இது தொடர்பான அறிக்கையின் உள்துறை அமைச்சகத்தின் இணைய பாதுகாப்புத்துறை ட்விட்டரில் கணக்கு வழியாக நாட்டில் உள்ள ஐபோன் பணியாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். குவைத்தில் வாகன உரிமையாளர்கள் வாகனத்தை மற்றொரு பெயருக்கு மாற்ற புதிய நிபந்தனை அறிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் வாகனங்களின் உரிமையை மற்றொரு நபரின் பெயருக்கு மாற்றுவதற்கான புதிய நிபந்தனையை உள்துறை அமைச்சகம் விதித்துள்ளது. நாட்டின் போக்குவரத்து துறை உதவி துணை செயலாளர் மேஜர் ஜெனரல் ஜமால் அல் சயக் அவர்களின் இது தொடர்பான புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதன்படி முதலில் வாகனம் வாங்கிய நபர் அந்த வாகனத்திற்கான உரிமைகள் தொடர்பான ஆவணங்களை, இரண்டாவதாக வாகனத்தை விலைக்கு வாங்குகின்ற நபரின் பெயருக்கு மாற்றுவதற்காக விண்ணப்பிக்கின்ற நேரத்தில் வாகனத்தை விற்பனை செய்தற்காக வழங்கப்பட்ட பண பரிவர்த்தனை பணம் வழங்கியது தொடர்பான ஆவணங்களின் நகல்களையும் இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும். விரிவாக கூற வேண்டும் என்றால் விண்ணப்பத்துடன் காசோலையில் நகல், பணம் பெற்றதற்கான ரசீது அல்லது தொகையை வங்கிக்கு செலுத்தியதற்கான ஆவணத்தின் தகவல், இதில் ஏதாவது ஒன்று வாகனத்தின் உரிமை தொடர்பான ஆவணங்களை மாற்றி வழங்குவதற்காக விண்ணப்பிக்கின்ற நேரத்தில் கண்டிப்பாக இணைக்க வேண்டும். பண பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்கள் சரிபார்த்து உறுதி செய்கின்ற வரையில் வாகனத்தின் எந்த ஒரு உரிமையும் புதிதாக வாகனத்தை வாங்குகின்ற நபரின் பெயரில் மாற்றப்பட வேண்டியதில்லை என்று அந்த அறிவிப்பில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. சமீபத்தில் விலை உயர்ந்த ஆடம்பர வாகனங்கள் விற்பனை மூலம் கருப்பு பணம் மாற்றுதல் உள்ளிட்ட பண மோசடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவது அதிகாரிகளின் கவனத்திற்கு வந்த நிலையில் அதனை தடுப்பதற்கான நடவடிக்கையாக இந்த புதிய நிபந்தனைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதுபோல் பல தகவல் மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது என்பிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் சகோதர சகோதரிகளே. முக்கிய தகவல் மற்றும் செய்திகளுக்காக உலகத்தில் உள்ள வெளிநாடுகளில் வாழ்கின்ற அத்தனை தமிழர்களுக்காகவும்